முடிச்சாச்சா? ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் நான் தூங்கிக்கிறேனே. அம்மா, நான் அப்புறம் எந்திரிக்கிறேனே அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லியிருப்போம். நமக்கு நம்ம கூட சொல்லியிருப்போம், கொஞ்சம் நேரம் தள்ளி அப்புறம் எந்திரிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி 5, 10, 15 நிமிஷம் கழிச்செல்லாம் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிற நம்ம தூங்குறதுக்கு எனக்காவது அலாரம் வச்சிருக்கோமா? ஏன் டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்பாக் ஆகும். இல்லை, நாங்கள் தூங்க மாட்டோம், எனக்கு தூக்கம் வேணாம், இல்லை நான் மூச்சுட்டு தான் இருப்பேன். நாங்கள் சொல்லிய தூக்கமே வர மாட்டேங்குதுரா. புரியுது புரியுது, அதுக்கு தானே இந்த வீடியோவே. மார்னிங் எப்படி எந்திரிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நைட்டு எப்படி நம்ம தூங்குறது அப்படிங்கிறது முதற்கொண்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். மிஸ்டர் தமிழ் மிக் ஸ்கூல் காலேஜில் தெரிஞ்சுக்காத விஷயங்கள் கூட எல்லாம் உங்கள் சேனலில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்படி இல்லை, ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து பேசிக்ஸ் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும். இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுவரை நம்ம இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள்லாம் அங்கே இங்கே தொட்டு எப்படியாவது எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும், கூட சேர்த்து பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு. தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது அவ்வளோ கஷ்டமான காரியமா அப்படிங்கிறது ஒரு நண்பரோட நான் தங்கின பிறகு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட அந்த 1st 6 இயர்ஸ் இருக்கும்போது ஒருத்தரோட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவர் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் வந்து 6 o'clock போகிறாரு அப்படின்னா, எந்திரிச்சு கிளம்பணும் அந்த டயத்தில் தான், அவர் வைக்கக்கூடிய அலாம்லாம் பார்த்திங்கன்னா 6 o'clock, 6 AM, 6:15, 6:05 இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்தது அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இலை எந்திரிச்சு தொழில ஏழை போட்டு படுத்து எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது எல்லா நாளும் இருக்காது, ஜஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் 11 o'clock தான் எந்திரிக்கிறது. அதுக்கு எதுக்கு அல்லாம், நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிளாக் சிஸ்டம் இருக்குது, அதாவது இன்டர்னல் கிளாக் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னையை பொறுத்தவரை அது 7 o'clock அப்படின்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு நான் வந்து எந்திரிச்சிருவேன். அதாவது வந்து 1 மணிக்கு படுத்தாலும் சரி, 2 மணிக்கு படுத்தாலும் சரி, இல்லை 10 மணிக்கு படுத்தாலும் சரி, கரெக்டாக 7 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அந்த 7 மணியை தாண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேனே, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா நம்ம ஸ்லீப் எனர்ஜியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது வந்து ஒருத்தவங்களுக்கு 5 மணியாக இருக்கலாம், 6 மணியாக இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்னல் கிளாக் சிஸ்டம் பொறுத்து. 2013 நடந்த ஆய்வின்படி PLOS-1 அப்படின்னா ஏ டெம்பரரி பீரியட் ஆஃப் ரெடியூஸ் அலர்ட்னஸ் அண்ட் இம்பேர்டு பர்ஃபார்மன்ஸ். அதாவது இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, புவர் மெமரி பவர் அண்ட் ரியாக்ஷன் டைம் அண்ட் இன்எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்கும், அவங்களால ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் வேகமாக வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டம். NRP சொல்கிற எனக்கு தூங்குறதே கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தூங்குனாதான் உங்கள் பிரச்சனையே போகும். வேக்கப் மேன் ரியாலிட்டி என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் தூங்குனாதான் உங்கள் மெமரி பவர் அதிகமாக இருக்கும், உங்கள் வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும், அப்போ தான் ப்ராப்பராக நீங்கள் வந்து வேகமாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், உங்கள் வேலையை வேகமாக முடிக்க முடியும், உங்கள் கரியரில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். உங்கள் கரியரில் சக்ஸஸ் ஆனால் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆக முடியும், உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணலாம். இதுதான் உண்மை. அதனால தான் ஸ்லீப்பிங் இஸ் எ பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாதிப்பு உங்களுக்கு முழு நாள் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில பேருக்கு தூக்கத்திலிருந்து எழுந்து ஒரு 1 hour இருக்கும், சில பேருக்கு ஹாஃப் டே கூட இருக்கும். இந்த ப்ரோகாஸ்டினேஷன்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பச்சை தண்ணியில் காலையில் குளிக்கணும். மார்னிங் அது கண்டிப்பாக ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். நைட்டு குளிச்சுட்டு காலையில் அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம், ஸ்கூல் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லீப் எனர்ஜியா ரொம்ப நேரம் உங்களை பாதிக்கும். நம்ம வீடியோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, எதுக்கு நம்ம காலையில் எந்திரிச்சதும் ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுதில்ல, அது என்ன அப்படிங்கிறதையும் 1 by 1 சொல்கிறேன். தூக்கத்தை 4 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். 5 ஒரு 10 நிமிஷம் தீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது பல்ஸ் ஆகி நம்ம பிரெயினுக்கு போகும். இது Stage 1. Stage 2 என்னென்னா, பிரெயினில் ஸ்லீப் ஸ்பிண்டில்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்கும். இதனால் ஹார்ட் பீட் ஸ்லோவாகும், பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். Stage 3 ஸ்லோ வேவ் டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெல்டா வேவ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் தான் பெட்டில் ஒன்றுக்கு போகிறது, தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடந்து போகிறது, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பதில் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். Stage 4 REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் தான் நமக்கு ட்ரீம்ஸ்லாம் வர்றது. தூங்கும்போது நம்ம Stage 1 கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி Stage 4 போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. Stage 1 2, 3 மறுபடியும் 1, 2, 3 அப்புறம் 4 அப்புறம் 2, 3, 4 இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட நமக்கு நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே இது ஒரு 5 சைக்கிள்ஸ் நடக்கும். இப்போ ஸ்டேஜ் 3ல இருக்கும்போது நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த சைக்கிளை கட் பண்ணி நம்ம திடீர்னு எந்திரிக்கும் போது அங்கே அந்த சைக்கிள்ஸ் வந்து பாதிக்கப்படுது, பிரெயினுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறோம். இதை தான் ஹிட் பை ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டி எழுப்புறதுக்கும் உலுக்கி எழுப்புறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. 1970ல தான் இதுக்கு நேம் ஸ்லீப் எனர்ஷியா அப்படின்னு பேர் வச்சாங்க. இதை பற்றி இப்போ வர ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது, ஆனால் இருந்தாலும் நிறைய ரிசர்ச் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை ஆர்பி, நீ இன்னும் இந்த 5 நிமிஷம் வேக்கப்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்குறது எனக்கு கேட்குது. வரேன் வரேன். நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு பதிலாக பெட் ஸ்விட்ச் பக்கத்தில் இருக்கிறது மோர் பெட்டர். ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் படுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விழிப்பு வந்துடும். காரணம், நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா டைரெக்டாக சூப்ரா கேஸ்மெட்டிக் நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை எஸ்சிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்சிஎன் தான் நம்ம ஸ்லீப் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அலாரம் சிஸ்டம். நம்ம மெலட்டோனின் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதும் இந்த எஸ்சிஎன் தான். இந்த ஹார்மோன் தான் நம்ம தூக்கத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒன்று. இதே ரீசன்னால தான் நைட்டு நீங்கள் படுக்கும்போது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. காரணம், அதுலேருந்து வரக்கூடிய இந்த ப்ளூ லைட் என்ன ஆகும்னா உங்களுடைய எஸ்சிஎனை பாதிக்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் வந்து எல்லாமே மாறும். அதனால தான் தூக்கம் வராமல் நீங்கள் அவதிப்படுறீங்க. உடனே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதுலேருந்து வர்ற வெளிச்சம் கண்டிப்பாக நம்ம காலையில் ஸ்லீப் எனர்ஷியாவில் இருக்கும்போது அது வேக்கப் பண்ணுறதுக்கு, அந்த பிரெயின் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அங்கேயுமே ஒரு இக்கு இருக்குது. நீங்கள் ஸ்லீப் எனர்ஷியாவில் இருக்கும்போது இந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் பெருசாக நம்மளுக்கு வந்து இந்த பிரெயின் ஆக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டே லைட், அப்புறம் அந்த ரூமில் இருக்கக்கூடிய பிரைட்னஸான ஒயிட் லைட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரியான லைட்ஸ் தான் அந்த பிரெயின் ஆக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே வெளியில் எழுந்திரிச்சு ரூமை விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் தூங்க ட்ரை பண்ணால் உங்கள் ஸ்லீப் சைக்கிள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ட்ரெயின் ஆகணும். இது ஒரு கலைன்னு நினச்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சம்மரி வெரி சிம்பிள், ஒரே ஒரு அலாரம் மட்டும் வைங்க. காலையில் எந்திரிச்சதும் லைட்ஸ் ஆன் பண்ணிடுங்க. என்னால் லைட்ஸ் ஆன் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நிறைய ஆட்டோமேட்டிக் லைட்ஸ்லாம் வந்துருச்சு, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் ஒன்று ஆர்டர் போட்டு ஒன்று செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் இத்தனை மணிக்கு டான் லைட்ஸ் ஆன் ஆயிரும். இதனால் உங்கள் ஸ்லீப் சைக்கிள் நல்லாயிருக்கும். அதாவது நைட்டு நீங்கள் சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு மறுபடியும் தூங்குறத அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஸ்லீப் சைக்கிள் நல்லாயிருக்கும். மெயினாக ஒரு விஷயம், ஃபோனை தொடாதீங்க. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்த்தாலே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதனால் நீங்கள் சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படிங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்து பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. மறக்காமல் ஆல்ல போட்டுருங்க. சி யூ ஆன் எவ்ரி ஃப்ரைடே அட் 6 PM. தேங்க்ஸ் அண்ட் பை.